வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயனின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி ஆசிரியர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுதர்ஷன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரமேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி. இலங்கையில் பதிவு அமைச்சர்கள் நியமனம். குடிநீருக்காக பாரி சிரமங்களை எதிர்நோக்கும் மக்கள். சுற்றுலாத்துறை தொடர்பில் வெளியான கருத்து. இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சிங்கப்பூர் செல்லவுள்ளார். இந்நிலையில் சிங்கப்பூர் ஜனாதிபதி ஹலிமா ஜாக்கோப், பிரதமர் லீ சியன் லூங் மற்றும் ஏனைய உயர்மட்ட பிரமுகர்களை சந்தித்து இலங்கை மற்றும் சிங்கப்பூர் அரசாங்கங்களுக்கு இடையில் பரிஸ் உடன்படிக்கையின் கீழ் கார்பன் நடுநிலைமை தொடர்பான ஒப்பந்தமும் அவரது பயணத்தின் போது கையெழுத்திடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று சிங்கப்பூருக்கு பயணமாக உள்ள நிலையில் 4 இராஜாங்க அமைச்சர்கள் பதில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அமைய பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் பதில் பாதுகாப்பு அமைச்சராகவும், நிதி இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க பதில் நிதி அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதுடன், தொழில்நுட்ப இராஜாங்க அமைச்சர் கனக கேரத் பதில் தொழில்நுட்ப அமைச்சராகவும், இராஜாங்க சமூக வலுவூட்டல் அமைச்சர் அனுபா பெஸ்குவால் பதில் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும் செயற்பட உள்ளனர். நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெடியமடு பாவக்கொடிச்சோனை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடிநீருக்காக பாரி சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயம் உள்ளிட்ட துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் பயணித்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்காக இந்நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வேளை அவர்கள் அதிக செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும், அதிக நுகர்வு திறன் கொண்ட சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு வரவழைப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அதற்கு ஒத்துழைப்பு வழங்க முன்வரும் தனியார் துறையினருக்கு அவசியமான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் ஹில்டன் ஜால ரிசோர்ட் தெரிவித்துள்ளார்.